வணக்கம். திருநெல்வேலி சீமையும் கவிகளும். திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரை ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதியாகும். நூல்வெளி. டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். இதில் டிகே சிதம்பரநாதர் என்ன தொழில் செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வழக்கறிஞர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். இவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இதில் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் டிகே சிதம்பரநாதர். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இதில் டிகே சிதம்பரநாதர் தமது வீட்டில் டேஷ் என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வட்டத்தொட்டி. இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். இதில் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் டிகே சிதம்பரநாதர். திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரை இவரது இதய ஒளி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.